அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஜோதிடம் இவருக்கு இயற்கையிலே வரும் தானாகவே வரும் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு தலைப்பு ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்டத்தக்க ஆள்கள் மட்டும்தான் பார்க்கணும் அவங்க தான் படிக்கணும் அவங்க தான் பலன் சொல்லணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வித்தைகள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் குருமுகமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சாங்க அதனால் எந்த ரகசியத்தையும் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் இப்போ வர காலகட்டத்தில் எல்லா கல்லூரிகளிலும் உங்களுக்கு ஜோதிடம் பாடமாக இருக்கிறது ஸோ அதனால் யார் வேணாலும் படிக்கலாம் இது ஒரு சயின்ஸ் ஜோதிடங்கிறது இல்லாது பொல்லாதுன்னு சொல்கிறதில்ல ஜோதிடங்கிறது ஒரு உண்மை ஸோ இந்த படிப்பை வந்து எல்லோரும் படிக்கலாம் அப்படிங்கிறது பேசிக்கலாக உண்மையாக இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜோதிடம் எங்கேயுமே படிக்காடியும் பரவாயில்ல ஜோதிட கட்டத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு பலன் சொல்கிறால மாதிரி ஆற்றல் இருக்கும் அது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த தன்மை அந்த இயல்பு அவங்களுக்கு இயற்கையிலே வரும் இயல்பிலே வரும் தானாகவே வரும் தைரியமாக வரும் யார் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பு தான் அவங்கள இயற்கையாகவே ஜோதிடத்தின்பால் இழுத்து விட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் பரிசாரிக்கின்றோம் நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல சார் சிம்மத்தில் சனி செவ்வாய் இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஜோதிடர் ஜோதிடம் அவங்களுக்கு இயற்கையாகவே வரும் தானாகவே வரும் சரி வேற என்ன ரூல் இருக்குது அப்புடின்னா சிம்மத்தில் சனி செவ்வாய் இருந்தாலும் சரி சிம்மத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் சரி அவர் மிகப்பெரிய ஜோதிடர் இயற்கையிலேயே இயல்பாகவே அவருக்கு ஜோதிட அறிவு இருக்கும் அவர் ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே அவராக பலன் சொல்ல ஆரம்பிச்சுருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலாகவே அவருக்கு வந்து ஜோதிட அறிவு பிறவியிலே அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் சிம்மத்தில் சனி செவ்வாய் இருக்கிறது அல்லது சிம்மத்தை சனி செவ்வாய் பார்க்கறது ஸோ உங்கள் ஜாதகத்திலும் சிம்மத்தில் சனி செவ்வாய் இருந்தாலும் சரி சிம்மத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் இயற்கையாகவே ஜோதிடம் இருக்கும் நீங்கள் ஜோதிடம் படிக்கடி கூட சொல்கிற விஷயங்கள் பலன் அற்புதமாக இருக்கும் தான் இன்றைய பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாத்துக்கும் அமையமானு கேட்டால் அந்த பிராப்தம் ஜாதக ரீதியாக இந்த கட்டத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட பிறப்பிலே வர்றதுக்கு நம்ம நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஆக சிம்மம் உங்கள் ஜாதகத்தை முடிவு பண்ணும் சிம்மத்தில் சனி செவ்வாய் சூப்பரான ஜோதிடர் இயற்கையான ஜோதிடர் இயல்பிலேயே ஜோதிடர் பட்டறிவு பெறாத ஜோதிடர் அதாவது அவர் ப ஜோதிடம் படித்தாலும் சரி படிக்காலும் சரி அவங்களுக்கு ஜோதிடத்தன்மை உண்டு நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்